எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நிச்சயம் இன்றைக்கி நமது வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி, இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது என்னோடய ஒரு 24 வருஷ கனவை வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைவேற்ற போகிறேன். நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்கன்னு, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. ஸோ அதைத்தான் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதில் டீட்டெயில் இருக்கும், ஃபஸ்ட் டைம் போகிறவங்க வந்து எப்படி வந்து நீங்கள் போகலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோட ஒரு அந்த ஃப்ளைட்டோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் அவங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு லைக்கு அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்ம வந்து வண்டியில் வந்தோம், நம்ம விட்டோ கூட கடைசியில் வந்து போகணும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் போகிறனால ஒரே குஷியாக குதூகலமாக இருக்குது, என்ன பேசுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுவோம், டிஜி யாத்ரா. It was at this moment that he knew he fucked up. நீ அந்தர் அந்தர் பத்தா நீ இதே அலவ். ஓகே சரி. அங்கே வந்து இந்த டிக்கெட்லாம் பார்த்தாங்க, டிக்கெட்லாம் பார்த்துட்டு நான் வந்து டிஜி யாத்திராவில் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன். அதனால் வந்து போய் நின்று ஸ்கேன் பண்ணி டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா டிஜி யாத்திராவில் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் ஏற்கனவே பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வேலை இருக்காது, நிற்க க்யூரில் நிற்க தேவையில்ல, டக்கு டக்குன்னு உள்ள வந்துடலாம். இப்போ வந்து சி இருக்குது, போய் போர்டிங் பாஸ் எடுக்கணும். அங்கே தான் வந்து விஸ்தாராலாம் போகிறனால விஸ்தாராவில் வந்து போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ் மிஷினு, இதெல்லாம் நம்ம போர்டிங் பாஸ் எடுக்கணும். யூ ரெஜிஸ்டர் எஸ் எல்லாமே அவங்களே கேட்குறாங்க போல். தீஸ் கூட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டேஞ்சர்ஸ், கெனாட் பி டேக்கன் இன்சைட். இந்த பொருட்களெலாம் எடுத்து போனீங்கன்னா அவ்வளோ செம்படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துங்க, ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட். அடுத்து என்ன, பாயிங்களா? இதுதானா? நான் கூட கலர் கலராக வரும்னு நினச்சேன், பரவாயில்ல இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா அந்த போர்டிங் பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபோன்லேயும் வச்சுக்கலாம், பட்டு இருந்தாலும் நீங்கள் போர்டிங் பாஸ் கையில் வச்சுக்க கொஞ்சம் சேஃப்டி தான். நம்ம கொண்டு வரல பேக், அதை ட்ராப் பண்ணுற இடம் போல். ஸோ இப்போ இங்கே கூட்டம் நிறைய பேர் நிற்கிறாங்க, நம்மளும் அப்படியே லைன்லேயே போவோம். இது தெரியல, தெரியாமல் நான் பாட்டு அப்படியே போயிடலாம் நினச்சேன், பட் இல்லை லைனில் போய் பொறுமையாக நின்று நின்று தான் வாங்க வேண்டும் போல. இப்போ அப்படியே பேகை கொடுத்துட்டு அப்படியே அவங்க வெயிட்டு செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிடலாம். போர்டிங் பாஸ் லேப்டாப் இருக்கு சார், லேப்டாப் வைக்க சொல்லியிருந்தாங்க, கடைசியில் வைக்க கூடாதுட்டாங்க. Clearly mentioned in the ticket, right? Laptop is not allowed in check-in bag. Only power bank is not allowed in check-in bag. Can cross-check the ticket. Message came, so. Message also. 550. Sir, let's go to the hotel. Let's go. ஒரு சிறப்பான சமாளி போச்சு. லேப்டாப் வந்து நான் வந்து செக்இன் பேக்கில் போட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செக்இன் பேக்கில் வந்து நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து இந்த பேக்லேயும் கொண்டு போக முடியாது, சின்ன பேக் ரெண்டு பேக், இந்த பேக் சின்ன பேக், அதனால் இதுலையும் எடுத்துகிட்டு போக முடியலை, அதனால் பரவாயில்ல. அந்தனே தமிழ் பேசுகிறார். ஸோ அவரே சொல்லிட்டாரு, தம்பி இல்லை தம்பி, நார்மலாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது கீழே வச்சுக்கோங்க, இதை வந்து மேலே வச்சுட்டு அதை வந்து எப்படி கீழே சீட்டு கீழே வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா செக்இன் பேக்கில் லேப்டாப் வைக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருங்க, இது சின்ன பேக் தான், பெரிய பேக் எடுத்து வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டி. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த டொமஸ்டிக் டிபார்ச்சர் அதெல்லாம் போகணும், அங்கே தான் கேட் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க, அது வழியாக ஏறி போகணும். ஒரு வழியாக வந்து செக்இன் முடித்தாச்சு, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகி போச்சு, அது என்னென்னு உங்களுக்கு அப்புறம் படி சொல்கிறேன். இப்போ நம்ம போய்ட்டு கண்டுபிடிக்கணும் D9. உங்களுக்கு உள்ளே வந்தோடனே வெளியே போட்டுறாங்க, உள்ளே வந்தோடனே வெளியே போட்டுறாங்களா, செக்இன் முடிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு டிபார்ச்சர் போர்டு மாதிரி மாதிரி போட்டுறாங்க. நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு D9, அந்த போட்டிருப்பாங்களா, UK 574. இப்போ மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சி போகணும். போகிற வழியெலாம் ஃபுல்லாக கடைகள் என்ன இருக்குது பாஸ், மொத்தத்தோட பார்க்குற இந்த கம்பெனி பாஸு. ஃப்ளைட் வந்து விட்டுட்டிங்களா? ஸோ உங்களுக்கு பொறுமையாக உட்காந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
எனக்கு புரியுது, இது வந்து அவங்க ஓடி ஓடி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமில் எனக்கும், அதனால் பார்ப்போம் எப்படி இருக்க போது என்ன ஏதுனே தெரியலை. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல வந்து பொருள் வந்து அதிகமாக தான் இருக்கும், பொருள் அதிகமாக இருக்கும். ஐயோ என்ன பேசுறதுனே தெரியல, கொஞ்சம் உளறிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இடத்துல விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா வந்து ஏர்போர்ட்டில் வச்சுருக்காங்க, பொதுவாக தெரியும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் நம்ம எதுவும் வாங்க போகிறதில்ல, நம்ம நேராக ஊருக்கு ஓடிடுவோம். ஊருக்கு ஓடிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இருக்கிற காசு ஃபுல்லாக இதில் செலவு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், செம்படிக்க வேண்டியதான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா D9 போட்டிருக்கு, பார்த்தீங்களா D9 இந்த சைடு போட்டிருக்கு. நம்ம இங்கிட்டு தான் போகணும், இங்கே வெயிட் பண்ணுறதா இல்லை வந்து டீலே காணும். ஃபுல்லாக கடை தான், நெருங்கி வந்தாச்சு. இங்கே தான் உட்காரணும் போல், வெயிட் பண்ணும். டீலேனு போர்டு தான் போட்டிருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு இங்கிட்ட உட்காந்துருவோம். வெறித்தனமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ளோஸில் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்கும் இது கொஞ்சம் பெருசாக தெரியும், பட் எனக்கு இது பெருசு தான். செம்ம சூப்பராக இருக்குதா, எல்லா ஃப்ளைட்டும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கட்டரை பாருங்கள், பார்த்தீங்களா ஏர் இண்டியா போர்ட் பண்ணுறாங்களா இல்லை இறக்குறாங்களான்னு தெரில. ஆமாம், ஏதோ சாப்பாடு உள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க ஏர் இண்டியா ஃப்ளைட்டுக்குள்ளே. செம்ம பெருசாக இருக்குது, இவ்வளோ க்ளோஸ்லாம் பார்த்ததில்லை. அதுவும் ஐ மீன் ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது, பறக்கும்போது பார்த்துருக்கேன். இதுதான் பேசஞ்சர் கூட்டி போகிற பஸ்ன்னு நினைக்கிறேன், இது வழியாக தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், இது வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்குது பார்த்தீங்களா விஸ்தாரா, அதான் தான் நம்ம ஃப்ளைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பிரம்மாண்டமாக இதுதான் நம்ம ஏற வேண்டிய D9. இதுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து போர்டிங் பண்ணோம். பட் ஏன்னா நம்மளுக்கு கால் பண்ணல, D8 மட்டும் போர்டில் போட்டிருக்காங்க டெல்லி போர்டிங் அப்படின்ட்டு, நம்மளுக்கு D9. மேட்ருனா நான் வந்து இது பண்ண போனேன், செக்இன் பேக் வந்து வைக்க போனேன். அந்த டைமில் என்ன சொல்லிட்டாங்க, லேப்டாப் உள்ளே இருக்கேன்னு கேட்டேன். ஆமாம் உள்ளே இருக்குது அப்படின்னேன், நான் மாற்றி வச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒழுங்காக ரீட் பண்ணலையே என்னன்னு தெரியல, செக்இன் பேக்கேஜுக்குள்ளே லேப்டாப் வச்சிட்டேன், அதனால இங்கே தமிழ் பேசுகிறேன் தான். அவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் வந்து நார்மலாக கேபினுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருங்க, எடுத்து கீழே வச்சுங்க அப்படின்னு சொன்னார். நானும் ஓகேன்னு விரிசு ஃபஸாக அப்படியே ஏறில் உள்ள டிபார்ச்சர்லாம் போயிட்டு செக்யூரிட்டி செக். அந்த என்ன சொல்லிட்டாங்க, தம்பி உள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த ரோப் வச்சுருக்கீங்க, ஸ்ட்ரென்த் அண்ட் ரோப் வச்சுருக்கேன், ரெசிஸ்டன்ட் பேண்ட்டு, அதனால் அது அலோடு இல்லை அப்படின்ட்டான். என்ன பண்ணுறேன்னு கேட்டேன், நீங்கள் பண்ணுங்க, திரும்பி போயிட்டு செக்இன் பேக்கேஜ் வந்து போட்டு வந்துருங்க, ஏன்னா லேப்டாப்பை கையில் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நல்ல ஐடியா சொல்லிட்டு லேப்டாப் அப்படி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி தான் அடுத்தடுத்த வீடியோ போடணுன்னா நான் வந்து ஏர்போர்ட் வ்ளாக்ஸே இன்னும் போடவே இல்லை, அதுக்குள்ளேயும் நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில், நான் வந்து எப்படியாச்சும் வந்து கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போயே தீர்வேன்ட்டு. சரி, அது நிறைவேறிச்சு. ரொம்ப நாள் ஆசை, 24 வருடம் கழித்து வெறும் இந்த ஃப்ளைட்டை வந்து யாரிலையும் அங்கே இறங்குற இடத்துலையும் பார்த்து பார்த்து இருக்கிற என்ன மாதிரி மக்களுக்கு வந்து இது கொஞ்சம் வைபாக தான் இருக்கும். நல்லாயிருக்கு, இதுவும் நல்லா ஹைஃபையாக ஜாலியாக இருக்குது. பட் பார்ப்போம், ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு பர்சனல் ஃபேவர் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் தான், அதுவும் அந்த 2-3 ட்ரெயின் போகிறதே ஒரு சமஜாலி தான். கடைசியாக நம்ம வந்து இந்த போர்டிங் பாஸ் எடுத்துட்டோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பேப்பர் மாதிரி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி செக்இனில் கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு, செக்யூரிட்டி செக்கில் அந்த ரெசிஸ்டன்ட் பண்ண எடுத்துருப்போம், திரும்பி செக்இன் பண்ணேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து இது போட்டு கொடுத்தாங்க. சரி, இதை தான் எப்படியாவது வாங்கிடலான்னு பார்த்தேன். என்னென்ன இருக்கு, பேர் போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து எங்கே இருந்து எங்கே, அதாவது பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் T2 டெர்மினல் 2 டெர்மினல் 1 டேட் போட்டிருக்காங்க. ஃப்ளைட்டு பேர் UK 525, அப்புறம் கேட் நம்பரு, போர்டிங் டைமு, சீட் நம்பரு, அப்புறம் QR கோட் பண்ணியிருக்காங்க, அதில் கையெல்லாம் வந்துடும் போல். இன்னொன்று எக்கானமி மாற்றம், அதே டீட்டில் இங்கேயும் போட்டிருக்காங்க. இந்த பேர் தான் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் வாங்க. அது போக நம்மளுக்கு இது ஏதோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன சத்தியம் எனக்கு தெரில. அப்புறம் லக்கேஜ் வரணும் போட்டோமா, அங்கே போய் தான் போய் எடுக்கணும். ஸோ நான் வந்து எதில் டிக்கெட் புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்கேனர், அதாவது ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு ஆப்பு. அந்த ஆப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிறதுலே எங்கெங்கே கம்மியாக இருக்கோ அது ஃபுல்லாக வரதுல வந்து அப்படியே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதில் இருக்கிறதுலே கம்மி, அதாவது இப்போ 2005 ஒரு கம்பெனி ஆரம்பிக்கனா எல்லா ரேஞ்சும் இருக்கும், ஆனால் இருக்கிறதுலே கம்மியாக டாப்பில் காட்டிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, அதை குறைஞ்ச வழியில் புக் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கை ஸ்கேனர் வந்து புக் பண்ணிடுங்க, ஏன்னா அதை வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். மற்ற ஆப்பை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் இந்தளவுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் சரி ஒரு இவ்வளோ கம்மியான விலை
இருந்தும் காட்டவே இல்லை. ஓகே, இது வந்து நம்ம வந்து ஆப் ஸ்கை ஸ்கேனர், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க்கில் கொடுக்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணால், என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணான், அதாவது ஃப்ளைட்டு வந்து நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஜி யாத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நீங்கள் போய்ட்டு உங்கள் போர்டிங் பாஸையும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கேட்கும், அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மற்றவங்க மாதிரி லைனில் நிற்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே அந்த அரைவல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அரைவல்ஸ்குள்ளே உங்களை வந்து அந்த கரெக்டாக ஒரு ஃபுட் ஸ்டெப் மாதிரி போட்டுறாங்க, அங்கே போய் நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளே விட்டுறாங்க. அதே மாதிரி அங்கே மட்டும் இல்லை, செக்இன் முடிச்சுட்டும் உங்களுக்கு அடுத்து உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த டைம் வரதா இருந்தீங்கன்னா டிஜி யாத்ரா அந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதாவது உங்கள் டீட்டெயில் அப்புறம் வந்து உங்கள் பிந்துலாம் கேட்கும், அந்த போர்டிங் பாஸோட டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும், அப்புறம் உங்கள் ஆதார் அந்த மாதிரி தான் வரும், அதெல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும், நீங்கள் பட்டு டேரெக்டாக வந்து இறங்கிட்டு நிற்கணும்னு பெரிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்புறம்லாம் ஃபஸ்ட் டைம், அப்போ எனக்குலாம் ஒரு பதட்டமாக இருந்து சொல்லி நிற்கணும், டைம் ஆக ஆக ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஜி லாக்கர் கிடையாது, டிஜி யாத்ரா, அதனால் அதில் பண்ணிட்டு வந்துருக்கோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பொதுவாக வந்து ஃப்ளைட்டில் உள்ள வர்றதே ஒரு பெரிய வந்து ப்ராசஸ் கான்செப்ட் நினச்சிக்கிட்டு இருக்கோம், பட் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, ஆனால் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். அதாவது நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து நார்மலாக ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துருங்க, எடுத்துகிட்டு அந்த டிக்கெட்டை கையில் எடுத்து வச்சுங்க, இப்போ தான் நீங்கள் வந்து டெர்மினலுக்குள்ளே வரீங்க. அதாவது நீங்கள் ஃப்ளைட் ஏற போகிற இடத்துக்கு, அதாவது அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க, அதில் நீங்கள் பிரிச்சுருவாங்க டெர்மினல் ஒன்னா டெர்மினல் டூவா, அது வந்து டிக்கெட்டில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் உங்கள் கையிலே வச்சுக்கோங்க, எதை உங்கள் டிக்கெட்டை கையில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு டிஜி யாத்ரான்னு சொல்கிற ஆப் இருக்குது, நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. சீம்லெஸ்ஸாக நீங்கள் போட்டு அழகாக உள்ளே ஏறி வந்துடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டம். ரெண்டாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேகேஜ் வச்சுருப்பீங்க, அந்த பேகேஜை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். யார்கிட்ட எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் வரீங்களோ அந்த ஃப்ளைட் உள்ளே போய் கேளுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் விஸ்தாரம் வந்தனால விஸ்தாராவோட கவுண்டர் எங்கே இருக்குன்னு கேட்டேன், செக்இன் பேகேஜ் கவுண்டர் எங்கே இருக்குன்னு கேட்டேன், அவங்க ஒரு இடத்த காட்டினாங்க. சப்போஸ் இதுவே நீங்கள் வந்து பேகேஜ் எதுவும் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் போகலாம், உங்கள் மேலே மாற்ற பேக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெயிட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் நார்மலாக அதிலே போயிடலாம். இல்லை உங்ககிட்ட லக்கேஜ் இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்இன் கவுண்டர், அதாவது பேகேஜ் செக்இனில் வந்து நீங்கள் போட்டணும், அவங்க உங்களுக்கு வெயிட் அளந்துருவாங்க. சப்போஸ் வெயிட்டு வந்து கொஞ்சம் கூடனா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கரெக்டான வெயிட்டில் கொண்டு போயிட்டிங்கன்னா அப்படியே ஒரு இது மாதிரி டேகு மாதிரி இருக்கும், அந்த டேக் வந்து உங்கள் இதில் போட்டுருவாங்க. நான் அதை அட்டாச் பண்ணுறேன், ஏன்னா அது ஒரு ஹரிபரியில் இருந்தாலும் கரெக்டாக எடுக்க முடியல, அதை டேக் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ உங்களோட செகண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, அதாவது செக்இன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் உங்களுக்கு வந்து இருக்கும், நீங்கள் இன்டர்நேஷனல் போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு செக்மெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க, இன்னொன்று டொமஸ்டிக். அந்த டொமஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா தேர்டு மெயின், தேர்ட் மெயின் பார்த்தீங்கன்னா வேணும் கிடையாது, செக்யூரிட்டி. செக்யூரிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த பேக், அதாவது செக்இன் பேக்கு தனியாக போயிடும், அது போக நீங்கள் கொண்டு போகிற அந்த கேபின் பேக்னு சொல்லுவாங்க, அந்த பேக்கில் ஃபுல் செக்யூரிட்டி இருக்கும். அதாவது செக்யூரிட்டி மீன்ஸ் உள்ள இருக்குது என்னென்ன பொருள் இருக்குது, அது வந்து எக்ஸ்ப்ளோசிவாக அந்த மாதிரி இந்த மாதிரி பார்க்குறக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இரும்பு ஐட்டம் எதுவுமே பெருசாக நம்ம கொண்டு போகக்கூடாது. பேக்கில் வந்து இந்த மாதிரி நான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நானே வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பண்ணி கொண்டு போனேன், அதுவே வந்து இல்லீகல் அப்படின்ட்டாங்க. ஸோ அதை வந்து செக்இன் பேக்கில் வச்சு நான் அனுப்பிவிட்டேன். ஸோ நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா தண்ணி கொண்டு போக முடியாது, அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஆனால் செக்யூரிட்டி செக்குக்கு உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனு, எந்த எலக்ட்ரிக் ஐட்டம், ஃபோனு, ஒயரு, ஸ்பீக்கர், ஹெட்செட்டு எல்லாத்தையும் ஒரு ட்ரே மாதிரி தனித்தனியாக வந்துடும், அந்த ட்ரேயில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் உங்கள் பேக்கை இன்னொரு ட்ரேயில் எடுத்து வச்சுருங்க, அது பார்த்திங்கன்னா ஸ்கேனருக்குள்ளே போயிட்டு அதில் ஏதாவது இருக்கா இல்லையான்னு வந்து அவங்களே செக் பண்ணுவாங்க மேனுவலாக. அது அப்படியே நடந்துகிட்டு இருக்க ப்ராசஸில் அது தனியாக போயிட்டுருக்கும், உங்களுக்கு தனியாக வந்து செக்கிங் இருக்கும். அதாவது நம்ம சும்மா நம்ம மாலுக்கு போகும்போது பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஸ்கேனர் செக்கிங் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு நார்மல் செக்கிங் இருக்கும். அந்த செக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜை வேகமாக கலெக்ட் பண்ணிடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஆள் கூட்டமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து டக்கு டக்கு மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பேகேஜை வேகமாக கழட்டிங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாச்சு அரவிந்த்ஸ்குள்ளே வந்தாச்சு, ரெண்டாவது செக்இன் முடிச்சாச்சு, பேக் இருந்தால் செக்இன், இல்லாட்டி நேராக டொமஸ்டிக்கோ இன்டர்நேஷ்னல்ஸோ பார்த்துட்டு நீங்கள் நேராக வந்து உங்கள் செக்யூரிட்டி செக்கை முடிக்கணும். அது முடிச்சுன்னா அவ்வளோதான், பேகை மாட்டிக்கிட்டு இங்கே போர்டு நிறையா போர்டு இருக்கும், அந்த போர்டிலேயே நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃப்ளைட் வந்து எத்தனை மணிக்கு போர்டு போர்டிங்கில் இருக்குது, எத்தனை மணிக்கு வந்து போய் ரீச் ஆக போகுது, சூரியன் நல்லா உதிக்குது, எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆக போகுது அப்படின்னு டீட்டெயில் இருக்கும். அங்கே உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதாவது அந்த போர்டில் பில் போர்டு மாதிரி இருக்கும், அது இன்ஃபர்மேஷன் போர்டு, அந்த போர்டிலேயே உங்களுக்கு என்ன D9 D10 D5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். D9 டொமஸ்டிக்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அந்த போர்டில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதனால் கொடுக்கணும்னு ஓடி அந்த D9 D8 அங்கே போய் பக்கத்தில் உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் போர்டிங் நடக்கும், அந்த போர்டிங்கில் உங்களோட போர்டிங் பாஸ் நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க உள்ளே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃப்ளைட்டில் உள்ளே ஏறுறது ஸ்விங்னு, அதுக்கு முன்னாடி உங்கள் சீட்டை கண்டுபிடிக்கணும், சீட்டில் ஏறி உட்காந்துட்டு அப்புறம் ஸ்விங்னு அப்படியே பறந்து ஜாலியாக போயிட்டு
டிபார்ச்சர் ஆகிறதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ஈஸி. நான் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் உள்ளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுக்கு பயந்துக்கிட்டே பாதி பேர் போக மாட்டாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸி தான். அதனால் இதை நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம்.